அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பிலை வெளிவந்திருந்த ஜெயில திரைப்படத்தினுடையதும் போன்று தற்பொழுது திரையரங்களில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற ஜபான் திரைப்படத்தினுடையதும் மூன்றாவது நாள் வசூல் விவரம் எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் அதே போன்று இந்த மூன்று நாளும் சேர்த்தவாறு இந்த இரண்டு திரைப்படங்களும் எவ்வாறான தொகைகளினை வசூல் செய்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் இந்த இரண்டு திரைப்படங்களினையும் ஒப்படி செய்து பார்க்கக்கூடியதாக காணப்படும் இவ்வாறு ஒப்படி செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மூன்றாவது நாளில் எந்த திரை திரைப்படம் ஒரு ஆதிக்கமிக்க திரைப்படமாக அமைந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் அதே போன்று இந்த ரேசிலே எந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியினை பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது என்பது தொடர்பாகவும் எம்மால் அறியக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மூன்றாவது நாளிலே ஜெயிலை திரைப்படமானது தமிழ்நாட்டிலே பதினேழு கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருந்தது அதே போன்று மூன்று நாளும் சேர்த்தவாறு இந்த ஜெயிலை திரைப்படமானது தமிழ்நாட்டிலே ஐம்பத்தி ஒன்பது கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருந்தது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஜெயிலை திரைப்படத்தினுடைய மூன்றாவது நாள் வசூல் மற்றும் மூன்று நாளும் சேர்த்தவாறு தமிழ்நாட்டிலே கிடைக்கப்பெற்ற வசூலானது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வசூலாக காணப்பட்டதோடு இந்த மூன்றாவது நாள் வசூல் மூலமாகவே இந்த ஜெயிலை திரைப்படமானது தமிழ்நாட்டில் தன்னுடைய வெற்றியினை உறுதி செய்த ஒரு நாளாகவும் காணப்பட்டது அதே போன்று ஜப்பான் திரைப்படத்தினை எடுத்து பார்க்கின்ற அது மூன்றாவது நாளிலே நாற்பத்தி எட்டு லட்சம் செய்திருந்ததோடு இந்த மூன்று நாளும் சேர்த்தவாறு தமிழ்நாட்டில் மட்டுமே இருபது கோடியே ஏழு லட்சம் ரூபாயினை பசு செய்திருந்தது இதன் அடிப்படையில் ஜப்பான் மற்றும் ஜெயிலர் ஆகிய இரண்டு திரைப்படங்களுடைய தமிழ்நாட்டு பசுலினை ஒப்படி செய்கின்ற சந்தர்ப்பத்தில் ஜவான் திரைப்படத்தினுடைய பசுலானது கீழ்நிலையில் காணப்படும் கடந்த காலங்களிலே ஷாருக் கான் அவர்களுடைய திரைப்படங்களுக்கு கிடைக்கப்பட்ட வசூலனோடு ஒப்புடுகின்ற சந்தர்ப்பத்திலும் அதே போன்று இந்த ஜவான் திரைப்படத்துடைய தமிழக வியாபார எல்லையினையும் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலும் என்னை பொறுத்தவரையில் இந்த ஜவான் திரைப்படமானது தமிழ்நாட்டில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி ஒன்றினை பெற்றிருக்கின்றது அதே போன்று தான் ஜெயில திரைப்படமும் தமிழ் திரைப்படம் என்பதன் அடிப்படையில் அங்கு மிகச்சிறந்த ஒரு வெற்றி ஒன்றினை பெற்றிருப்பதன் அடிப்படையில் என்னை பொறுத்தவரையில் இந்த இடத்திலே ஜெயில திரைப்படமும் தமிழ்நாட்டில் முன்னிலையில் காணப்பட்டாலும் ஜவான் திரைப்படமும் தமிழ்நாட்டிலே ஒரு வெற்றி திரைப்படமாகவே காணப்பட்டது அதே போன்று ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மூன்றாவது நாளிலே ஜெயில திரைப்படமானது எட்டு கோடி ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருந்தது அதே போன்று மூன்று நாளும் சேர்த்தவாறு இருபத்தி ஆறு கோடியே எண்பத்தைந்து லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருந்தது அதே போன்று ஜபான் திரைப்படமானது ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளிலே மூன்றாவது நாளில் ஏழு கோடியே இருபத்தி மூணு லட்சம் ரூபாயினையும் இந்த மூன்று நாளும் சேர்த்தவாறு இருபத்தி நான்கு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாயினையும் வசூல் செய்திருந்தது இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஜெயில திரைப்படத்தை விட ஜபான் திரைப்படமானது ஒரு பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக

அதே போன்று ஜபான் திரைப்படத்தை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கர்நாடகாவிலே மூன்றாவது நாளில் ஏழு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாயினையும் இந்த மூன்று நாளும் சேர்த்தவாறு இருபத்தி ஒரு கோடியே ஐம்பத்தைந்து ஐந்து லட்சம் ரூபாயினையும் பற்று செய்திருக்கின்றது இதற்கமைய கர்நாடகாவிலே இந்த இரண்டு திரைப்படங்களும் சம அளவான பருவெட்டுக்களை தான் தொடர்ச்சியாக பெற்றிருப்பதன் அடிப்படையில் இந்த இரண்டு திரைப்படங்களும் கர்நாடகாவில் ஒரு சம அளவான வெற்றியினை பெற்ற திரைப்படங்களாகவே காணப்பட்டது அதே போன்று கேரளாவில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கேரளாவிலே இந்த ஜபான் திரைப்படமானது மூன்றாவது நாளிலே இரண்டு கோடியே ஐந்து லட்சம் ரூபாயினையும் மூன்று நாளும் சேர்த்தவாறு ஏழு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாயினையும் தான் வசூல் செய்திருக்கின்றது ஆனால் ஜெயில திரைப்படமானது கேரளாவிலே மூன்றாவது நாளில் ஐந்து கோடியே எழுபது லட்சம் ரூபாயினையும் இந்த மூன்று நாளும் சேர்த்தவாறு கேரளாவில் மட்டுமே பதினைந்து கோடியே பத்து லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஜபான் திரைப்படத்தினுடைய வசூலானது கேரளாவிலே சற்று கீழ்நிலையில் காணப்பட்டது ஆனால் ஜெயில திரைப்படத்தினுடைய வசூலானது கேரளாவிலே மிக பிரம்மாண்டமாக அமைந்திருப்பதன் அடிப்படையில் ஜபான் திரைப்படத்தோடு ஒப்பிடுகின்ற சந்தர்ப்பத்தில் ஜெயில திரைப்படமானது கேரளாவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வெற்ற திரைப்படமாகவே காணப்பட்டது அதேபோன்று வட இந்தியாவில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஜவான் திரைப்படமானது மூணாவது நாளிலே எழுபத்தி ஒரு கோடியே தொண்ணூத்தி ஐந்து லட்சம் ரூபாய் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தொகை ஒன்றை வசூல் செய்திருப்போடு மூன்று நாளும் சேர்த்தவாறு நூற்றி எழுபத்தி மூணு கோடியை எண்பத்தைந்து லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது இதன் அடிப்படையில் ஜவான் திரைப்படமானது வட இந்தியாவிலே ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியினை பெற்றிருக்கின்றது இருப்பினும் ஜெயில திரைப்படமானது வட இந்தியாவிலே மூன்றாவது நாளில் வரும் ஒரு கோடியே முப்பத்தைந்து லட்சம் ரூபாயினையும் மூன்று நாளும் சேர்த்தவாறு ஆறு கோடியே நாற்பத்தைந்து லட்சம் ரூபாயினை பெற்றிருக்கின்றது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஜவான் திரைப்படமானது வட இந்தியாவிலே அதுவும் தனது சொந்த மொழியான கிந்தி திரைப்படமாக அமைந்திருப்பதன் காரணமாக இவ்வாறான ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியினையும் அதனை விடுத்து வட இந்தியா என கூறும்போது பல மாநிலங்கள் இதிலே உள்ளடி செய்யப்படுவதன் காரணமாகத்தான் இவ்வாறு ஒரு மிகப்பெரிய ஒரு பஸ்ஸில் ஒன்று கிடைக்கப்பட்டுகின்றது அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்திய அளவிலான பஸ்ஸுள் விவரங்களை பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே ஜெயிலை திரைப்படமானது மூன்றாவது நாளில் முப்பத்தி எட்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாயினையும் மூன்று நாள் நிறைவிலே இந்தியாவில் மட்டுமே நூற்றி இருபத்தி எட்டு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சத்தினையும் வசூல் செய்திருந்தது இந்த பசுள் ஒரு மிகப்பெரிய ஒரு பஸுலாகவும் இதன் மூலமாக இந்த திரைப்படமானது இந்திய அளவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்திருந்தது அதே போன்று ஜவான் திரைப்படத்தை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மூன்றாவது நாள் நிறைவிலே தொண்ணூத்தி ஐந்து கோடியே எண்பத்தி ஆறு லட்சம் ரூபாயினையும் இந்த மூன்று நாளும் சேர்த்தவாறு இருநூற்றி நாற்பத்தி ஏழு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் என்கின்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி ஒன்றினையும் பெற்றிருக்கின்றது இதன் மூலமாக பார்க்கின்ற சந்தர்ப்பதில் இந்த ஜவான் மற்றும் ஜெயிலர் ஆகிய இரண்டு திரைப்படங்களும் இந்திய அளவிலே வெற்றி திரைப்படமாக அமைந்திருந்தாலும் இந்த ஜெயில திரைப்படத்தினுடைய விட ஜவான் திரைப்படத்துடைய வசூலாது மிகவும் ஒரு பிரமிக்க வைக்க வகையிலே அமைந்திருக்கின்றது என்பதுதான் எனது எண்ணமாக காணப்படுது அதே போன்று வெளிநாடுகளில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஜெயில திரைப்படமானது மூன்றாவது நாளிலே இருபத்தி மூணு கோடியே இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையுன்றை வசூல் செய்திருந்தது அதே போன்று மூன்று நாளும் சேர்த்தவாறு எழுபத்தி ஆறு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாயினையும் வசூல் செய்திருந்தது இந்த வசூலானது ஜெயில திரைப்படத்தினுடைய வெற்றியினை வெளிநாடுகளிலும் உறுதி செய்த ஒரு நாளாகவே அமைந்திருந்தது அதே போன்று ஜப்பான் திரைப்படமானது மூன்றாவது நாளிலே ஐம்பத்தி ஏழு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாயினையும் மூன்று நாளும் சேர்த்தவாறு நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாயினையும் வசூல் செய்திருந்தது இதற்கு பார்க்கின்ற சந்தர்ப்ப்பதில் ஜெயில திரைப்படமானது வெளிநாடுகளில் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்திருந்தாலும் ஜவான் திரைப்படம் இந்த ஜெயில திரைப்படத்தினை விட ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி ஒன்றினை வெளிநாடுகளில் பெற்றிருக்கின்றது என்பதுதான் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவலாக காணப்படுகிறது அதே போன்று உலகளவில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் உலகளவில் ஜெயிலர் மூன்றாவது நாளிலே அறுபத்தி ஒரு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாயினை மூன்று நாளும் சேர்த்தவாறு இருநூற்றி ஐந்து கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் என்கின்ற ஒரு தொகையொன்றினை பட்ஜெட் செய்திருந்தது அதே போன்று ஜப்பான் திரைப்படமானது மூன்றாவது நாளில் நூற்றி ஐம்பத்தி மூணு கோடியே பதினோரு லட்சம் ரூபாயினையும் இந்த மூன்று நாளும் சேர்த்தவாறு முன்னூற்றி தொண்ணூறு கோடியே பத்து லட்சம் ரூபாய் என்கிற தொகையொன்றினையும் வசூல் செய்திருந்தது இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இருந்த இரண்டு திரைப்படங்களுடைய பட்ஜெட்டும் மிகப்பெரிய அளவிலே இருந்திருந்தாலும் ஜெயில திரைப்படத்தினுடன் ஒப்புடுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஜப்பான் திரைப்படத்தினுடைய பட்ஜெட் மற்றும் வியாபார எல்லைகள் அதிகமாக இருப்பதன் காரணமாகவே இவ்வாறான ஒரு பசில் ஒன்று நீ பெற்றிருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் ஜெயிலத்தில் உட்படமானது தமிழ் திரைப்படங்களின் தரவரிசையிலே தரமான ஒரு பசில் ஒன்று பெற்று பல சாதனைகளை முறையடித்திருக்கின்றது எனவே ஜெயிலர் திரைப்படமும் ஒரு பிரம்மாண்டமான வெற்றி திரைப்படமாக அமைந்திருப்போடு இந்த ஜவான் திரைப்படமும் பல சாதனைகளை தொடர்ச்சியாக முறையடித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாக இந்த ஜவான் திரைப்படமும் அதனுடைய வியாபார எல்லையை பொறுத்தவரையில் அதுவும் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியினை பெற்றிருக்கின்றது எனவே எதிர்வரும் காலங்களில் தான் இந்த இரண்டு திரைப்படங்களுடைய மொத்த பசுலினையும் ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு திரைப்படங்களிலே எந்த திரைப்படத்தினுடைய ஆதிக்கம் மிகவும் உயர்வானதாக அமைந்திருக்கின்றது என்பதனை பார்ப்பதற்கு நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவையும் காணப்படுகிறது இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்